வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். இன்னைக்கு இந்த நார்சிசம் அதை பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நார்சிசம் அப்படிங்கிற வார்த்தைக்கு நேரடி அர்த்தம் என்னன்னா, தன்னைத்தான் அளவுக்கு அதிகமாக ரசிக்கிறது. இந்த மனவியல்ல வந்து ஒரு சூட்சமம் என்னடான்னா, எல்லோருக்குள்ளும் எல்லா உணர்வுகளும் இருக்கும். அந்த உணர்வுகள் நமக்கு உரைக்கணும். நமக்குள்ள இந்த உணர்வு இருக்கு அப்படிங்கிற ஃபீல் நமக்குள்ள இருக்கிற வரைக்கும் நாம் வந்து மனநோயாளி ஆக மாட்டோம். நம்முடைய ஒவ்வொரு செயல், ஒவ்வொரு செயலுக்கு பின்னாலும் இருக்கும் உணர்வு இது அப்படிங்கிற தெளிவு இருக்கிற வரைக்கும் அது வந்து மனநோய் கிடையாது. பைத்தியத்துக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசமே என்னடான்னா, நாம பைத்தியங்கிறது நமக்கு தெரியுது, பைத்தியத்துக்கு தெரியாது. அவ்வளவுதான் வித்தியாசம். இப்ப யாருமே, அதாவது அது செந்திலா இருக்கட்டும் இல்ல எவ்வளோ கருப்பா, பயங்கரமா, பயங்கர கருப்பா, எப்படி இருக்கிற மனிதனானாலும் ஏதோ ஒரு கடத்தில் தன்னை வந்து ரசிப்பான். அது நார்சிசம் கிடையாது. 24 மணி நேரமும் 365 நாளும் தன்னை ரசிப்பதுதான் நார்சிசம். இப்ப இந்த ஈகோவுக்கும் இந்த நார்சிசத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். ஈகோன்னா என்னடான்னா, தன்னுடைய வியூல இருந்து எல்லாத்தையும் பாக்குறது. இப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நம்ம மாயா அவன் அண்ணன் மவ அது இன்டர் ரிலீஜியஸ் மேரேஜ் செய்துக்கிறாங்க. உடனே ஆயா வந்து மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வருது. அதுதான் வந்து ஈகோவின் உச்சம். இப்போ வந்து இப்போ நான் இருக்கேன், இப்போ எனக்குள்ளும் அந்த, அதாவது எல்லாத்தையும் என்னுடைய பார்வையில் என்னை மையப்புள்ளியாக கருதி பார்க்கக்கூடிய ஒரு வியூ இருக்கு. ஆனால் அது 1008 வியூவில் ஒரு வியூ, அவ்வளோதான். இப்போ சந்திரபாபு நாயுடு சிஎம்மா வர்றார். அந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஹைதராபாதில் சைபர் சிட்டி, அப்புறம் விவசாயி மாவட்டம்லாம் வந்து விவசாயத்தை விட்டுறணும், கம்ப்யூட்டர் கற்றுக்கணும், இந்த ரேஞ்சில் பயங்கர பில்டப்புங்க. அப்போ வந்து நெட்டிசன்ஸ் இவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோன்னா 2% தான். அப்போ நாங்களாம் வந்து கடுமையாக விமர்சிச்சிருக்கேன் சந்திரபாபு நாயுடு. பட் எனக்குள்ள ஒரு ஃபீல் என்னடான்னா, பரவாயில்ல, இந்த இணையத்தை உபயோகிப்பவர்களின் எண்ணிக்கை அதிகமானால் நம்ம சரக்கெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக மார்க்கெட் பண்ணலாம். பைசாவுக்காக கிடையாது, நம்முடைய அந்திம லட்சியம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அதாவது மனிதன் வந்து அங்கங்கே ஸ்ட்ரக் ஆயிடுவான். இந்த ஆத்து மணலை அள்ளி அள்ளி அங்கங்கே அதில் பாதாளங்களை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. இப்போ மழை நீர் வெள்ளம் ஓடி வந்தாலும் அந்த பள்ளம் ஃபில்அப் ஆகிறதுக்கே வந்து முடிஞ்சு போகுது கதை, அந்த பக்கத்துக்கு தண்ணி போகாது. அந்த மாதிரி மனிதன் தன்னுடைய வாழ்வில் இயல்பாய் தாண்டி வரக்கூடிய விஷயங்கள், அது கல்வி, வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பிறப்பு, இதெல்லாமே வந்து அப்படி பாஸ் ஆக வேண்டிய விஷயங்கள். ஆனால் மனுஷன் வந்து அங்கேயே ஸ்ட்ரக் ஆயிடான். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், பாவம், இப்போ இல்லை, டிக்கெட் போட்டார். அவர் வேலை இல்லாமல் இருந்த வரைக்கும் ஏன் எதிர்க்க தென்பட்டாலும் ஜாபி எதனா வச்சுருந்தா, வேலை ஏதாவது கிடைச்சிருக்கா, அவன் கிடைச்சிருச்சுன்னா இங்கே புகையும், கிடைக்கலன்னா அது ஒரு சந்தோஷம். இப்படியும் சில ஜென்மங்கள் இருக்குது.
அப்புறம் ஏதோ ஒரு வேலை ஒன்று கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் என்னடான்னா எவனை பார்த்தாலும் அலைன்ஸ் எதனா வந்துட்டு இருக்கா, எதனா பார்த்துட்டு இருக்கீங்களா? இப்படி சில இப்படி மனிதர்கள் வந்து இயல்பாக அப்படி ஸ்கிப் பண்ணி போக வேண்டிய விஷயங்கள், தாண்டி செல்லக்கூடிய விஷயங்கள், அதுலேயே ஸ்ட்ரக் ஆகிடுறாங்க. இதுதான் வந்து சமக்கடுப்பு. அதாவது சென்னைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு நான் வந்து காட்பாடியிலே ஜல்லி அடிச்சுக்கிட்டு இருந்தேன் நீங்க. அதெல்லாம் வந்து இனிசை. இப்போ என்னுடைய எழுத்து பேச்சு எல்லாமே வந்து நார்மல் நார்மல்ஸ்க்காக தான். அப்நார்மலெல்லாம் இருப்பான், அவெல்லாம் தெய்வம் மாதிரி நமக்கு தேவையில்லை. நமக்கு வந்து என்னடான்னா நம்மை போன்ற மனோபாவம் கொண்டவர்கள். அடடா, இது சூட்சமம் தெரிஞ்சா தாட்டி போயிடலாமே, அடடா இந்த சூட்சமம் தெரிஞ்சா ஸ்கிப் பண்ணி போயிடலாமே அப்படின்னு தவிப்பாங்க இல்லையா? அவங்களுக்காகத்தான் நம்மளுடைய பேச்சும் எழுத்தும். இப்போ இந்த நார்சிசம் அதை பற்றி பேசிக்கிட்டு வந்தோம். இது சிக்கல் என்னடான்னா நம்மை எத்தனை நியாயம் கவனிக்கிறது கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா மக்களுக்கு வந்து 1008 பிரச்சனை இருக்குது. இந்த 1008 பிரச்சனையில் இப்போ நம்மை விசாரிக்கிறாங்க. சுவாமி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க இன்னைக்கு அப்படின்னு கேட்பான். ஆனால் அது சும்மா அந்த நேரத்தில் நம்மை மகிழ்விப்பதற்காக, அந்த நேரம் தன்னுடைய உலகத்தில் இருந்து, அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு உலகத்தில் இருக்கான், அந்த உலகத்தில் இருந்து சும்மா ஒரு சின்ன விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த நாய் ஹேர் கட் பண்ண மாதிரி இது சரி என்ன சுவாமி ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க அவ்வளோதான். அதனால் எந்த நாயை பற்றியும் நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த உலகத்துக்கு நிறைய வேலை இருக்குது, நம்ம வாட்ச் பண்ணுறது வேலை கிடையாது. இங்கே என்னடா நம்முடைய மனசாட்சி, நம்முடைய மனசாட்சி வந்து நம்மளை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த மனசாட்சி முருகேசா நீமாடா அப்படின்னு கேட்டால் பெரிய டார்ச்சர் ஆகிடும். இது வந்து நாமெல்லாம் வந்து கடந்த தேர்தல் மேலே நடந்தது, இந்த பிப்ரவரி மாதம்தான் வந்து இந்த கலைஞர் ஆதரவு நிலையே வந்து எடுக்கிறோம். செமையாக கை ஊற்றுவானுங்க. அப்போல்லாம் வந்து இந்த நடுநிலை நக்கீஸ், அம்பீஸ், இந்த தேசியவாதிகள், தமிழ் தேசியவாதிகள், கேனாக்கு மானாக்கு இவங்க தான் வந்து லீடிங். அப்படிலாம் கைவி கைவி ஊற்றுவானுங்க, அது வேற கதை. ஆனால் நம்முடைய கான்சியஸ் கிளியராக இருக்குன்னு வைங்க, பிரச்சனையே கிடையாது. இப்போ ஒரு மனிதன் அவன் எவ்வளவு பெரிய அறிவாளியானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பலசாலியானா இருக்கட்டும், எவ்வளவு பெரிய பணக்காரனானா இருக்கட்டும், அவனுக்குள்ள வந்து நாம் தப்பு பண்ணுறோமோ அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்தால் போதும், ஃபினிஷ், அவ்வளோதான். அது மேலே பார்க்கறதுக்கு ஃபாஸ்ட் கிளாஸாக இருக்கும், அதை உள்ள எல்லாம் தின்னுபட்டிருக்கோம், நம்ம காத்தடிச்சு அவங்களை பொத்து நின்றுடும். அந்த நிலை நமக்கு வரக்கூடாது. அதுக்காக தான் வந்து நாம் ஏதோ ஒரு உள்ளுணர்வு, அந்த அதாவது நமக்கு எவனும் சொல்லலை, சொல்லியிருந்தா வாழ்க்கையில் ஒரு ஜஸ்ட் அட்லீஸ்ட்டு கணக்கு போட்டால் கூட ஒரு 20 வருஷம் மிச்சமாயிருக்கும். அந்த 20 வருஷத்தில் வந்து இழந்தது நிறைய, பெற்றது இதான். இதை தான் வந்து நான் பந்தி வச்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஒரு இது பைபிளில் ஒரு வசனம் வரும், காதல் போர் கேட்ட கணவன். அவ்வளோதான். நன்றி, வணக்கம். சுக்கூரிலிருந்து முருகேசன்.